அன்பில் அறம் அறக்கட்டளை சார்பில் சாலையோரங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் 185,000 பேருக்கு இதுவரை தினமும் மதிய இரவு உணவு வழங்கப்பட்டுள்ளது. அன்பில் அறம் அறக்கட்டளை ஸ்ரீனிவாசன் கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி 17 தேதி முதல் சாலையோரங்களில் உள்ளவர்களுக்கு மதிய உணவு இரவு உணவு வழங்கி வருகிறார். 1000வது தினத்தன்று கோவை அரசு மருத்துவமனை அருகே சாலையோரம் உள்ளவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதுகுறித்து அன்பின் அறம் அறக்கட்டளை ஸ்ரீனிவாசன் கூறுகையில், எனது தந்தையின் நினைவாக இந்த சேவை செய்து வருகிறேன். இதுவரை 185,000 நபர்களுக்கு மதிய உணவு இரவு உணவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விசேஷங்களின் போது 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவு விநியோகிக்கப்படுகிறது. தங்களது சொந்த செலவில் தினமும் 150 முதல் 200 பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த சேவையை வழங்குவோம் என்றார். நிகழ்ச்சியின் போது அரிமா மாவட்ட அமைச்சரவை செயலாளர் சங்ககிரி செல்வராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வணக்கம், என் பேர் உதயம் ஸ்ரீனிவாசன். அப்பாவிற்காக அன்பிலரம் 2017 ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது. தினம் பசியார இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி 1000வது நாள் 1000 டேஸ் ஸோ இன்றைக்கி ஜிஹெச்எம் கார்னரில் வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கோவிட் பீரியட்லையும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அசாதாரண சூழ்நிலையில் நான்ஸ்டாப்பாக நிற்காமல் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இது மக்களுக்கு பயன்படும் வகையில் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தான், மேக்ஸிமம் ஹோம் இல்லாமல் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு டெய்லியும் காலை மதியம் ஆறு இரவு ஏதோ ஒரு நேரத்தில் வந்து குறைஞ்சது 100-150 பேர் இல்லைன்னு 200 பேர் மட்டும் டார்ச்சர் பண்ணுவோம் நாளைக்கு ஒரு நாளைக்கு. அதுபோக சில முக்கியமான நிகழ்வுகளில் 1000, 2000 அந்த மாதிரி கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 லட்சத்து 80,000 மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க.